சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். ஏற்கனவே நேற்றைய தினம் மாண்பு முதலமைச்சர் நேரடியாக இந்த கோவிட் கேர் சென்டர் அனைத்து இடத்துலையும் ரெடி 1.16587 இப்போ தற்சமயம் தயார் நிலையில் இருக்க ஓவரால் ஆக்குப்பன்சி வந்து இதுவரைக்கும் வந்து 5 விழுக்காடு கீழே தான் இருக்குது. இந்த கோவிடுக்கென நம்ம ஏற்பாடு செய்த படுக்கைகள், இது இல்லாமல் ஜெனரல் படுக்கைகள் இருக்கு. ஸோ இது ஒன்று. செகண்ட் வந்து இதுவரைக்கும் நமக்கு ஒமிக்ரானால் பாதிக்கப்படக்கூடிய பேஷண்ட்ஸு மற்றும் எஸ் ஜீன் ட்ராப் ஆன பேஷண்ட்ஸு அவங்க யாருமே இதுவரைக்கும் அவங்களுக்கு சுவாச உதவி தேவைப்படலை, பிராணவாயு உதவி தேவைப்படலை. பிராணவாயு உதவியில் இதர டெல்டா நோய் பாதிக்கப்பட்டவர்கள், கோவிடால் டெல்டா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கார்கள். ஆனால் இந்த ஒமிக்ரானால் இதுவரைக்கும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. நம்ம நுரையீரலில் தீவிர பாதிப்பு இதுவரைக்கும் காணப்படவில்லை. அதுக்குன்னு நாளைக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மக்களுக்கு ஆறுதலுக்காக சொல்கிறோம். அதே நேரத்தில் பிராணவாயுக்கான ஏற்பாடுகளும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேமிப்புக்காக 1513.23 கேல் வரைக்கும் சேமிப்புக்கான வசதிகள் மெட்ரிக் டன் வரைக்கும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம இன்னொரு 217 வந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் ப்ரைவேட்டையும் சேர்த்து 1730 மெட்ரிக் டன் அளவுக்கு ஆக்சிஜனஸ் இந்த மாதிரி கிடங்களை சேமிக்க லிக்விட் நைட்ரஜன் டேங்க்ஸு பி டைப் டி டைப் சிலிண்டர்ஸில் வைக்கிறதுக்கான வசதி இருக்குது. அது இல்லாமல் கடந்த முறை காட்டிலும் இந்த முறை மனு முதலமைச்சர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தின அடிப்படையில் 217 ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்ஸ் ஆக்சிஜன் உருவாக்கக்கூடிய இயந்திரங்கள் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. மனு முதலமைச்சர் 2 சண்டேக்கு முன்னாடி அங்கே நேரடியாக பார்த்தாங்க. அதில் வந்து 244 மெட்ரிக் டன் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஒமிக்ரான் தொற்று பரவி வரக்கூடிய நிலையில் அதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் அளித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்தும் விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.